ஆம் பிரியமானவர்களே, மறுபடியும் மை ஜீசஸ் தொலைக்காட்சியினூடாக 2017 இந்த புதிய வருஷத்தில் புதிய நாளில் இந்த ஒரு துளி மெசேஜில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த புதிய வருஷத்திலே மிகவும் சந்தோஷமாய் ஆவலோடு வாக்கு தத்தத்துக்காய் காத்திருக்கிற யாவருக்கும் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அங்கே பழைய ஏற்பாட்டிலே உங்களிடத்திலே வேதாகமம் இருக்குமானால் பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா 54:4 வசனம், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ இளர்ச்சி அடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையே இனி நினையாதிருப்பாய். ஆமேன். தேவன் கொடுத்த வாக்கு தத்தமானது உங்களிடத்திலே வேதாகமம் இருக்குமானால் என்னோடு கூட சேர்த்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே மறுபடியுமாய் நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ இளர்ச்சி அடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையே இனி நினையாதிருப்பாய். ஆமேன். தேவன் சொல்லுகிறார், இன்ற நாளிலே பயப்படாதே. முதலாவது தேவன் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இந்த புதிய வருஷத்திலே நீ பயப்படாதே. 2016 நீ என்ன துக்கத்திலேயோ கவலையிலேயோ வேதனையிலேயோ நீ கடந்து வந்திருந்தாலும் இன்றைய நாளிலே தேவன் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, எதை குறித்தும் நீ கலங்காதே. இன்றைய நாளிலே நீ எதை குறித்தும் கலங்கி பயந்து இந்த புதிய வருஷத்திலே புதிய புதிய தீர்மானங்களை எடுக்க முடியாமல் நீ தவித்து கொண்டிருப்பாயானால் தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. அங்கே அடுத்ததாக சொல்லப்படுகிறது, நீ வெட்கப்படுவதில்லை. 2016 நீ வெட்கப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கலாம். இந்த புதிய வருஷத்திலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், நீ வெட்கப்படுவதில்லை. எதை குறித்து நீ வெட்கப்பட்டாய், எதை குறித்து நீ அவமானப்பட்டாய், நிந்தைப்பட்டாய், புறக்கணிக்கப்பட்டாய், மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டாய், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீ வெட்கப்படுவதில்லை. தேவன் உங்களுக்கு வாக்கு தத்தமாய் 2017 கொடுக்கிற காரியம், நீ வெட்கப்படுவதில்லை. முதலாவது தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே. இரண்டாவது சொல்லுகிறார், நீ வெட்கப்படுவதில்லை. அங்கே அடுத்தது பார்க்கிறோம், நாணாதே, நீ குறுகி போகிறதில்லை, நாண்டு போகிறதில்லை, நீ மடிந்து போகிறதில்லை. அங்கே தேவன் சொல்லுகிறார், நாணாதே. அங்கே அடுத்ததாக சொல்லப்படுகிறது, நீ இளர்ச்சி அடைவதில்லையாம். வெட்கத்துக்கு அடுத்ததாக அங்கே பார்க்கிறோம், இளர்ச்சை. இளர்ச்சை அங்கே யாராலும் மூடிக்கொள்ள முடியாத ஒரு அவமானம், அப்படிப்பட்ட காரியம் உண்ட வாழ்க்கையிலே வருவதில்லை என்று தேவன் அங்கே வாக்கு பண்ணுகிறார். ஏசாயா 26:2 சொல்லுகிறது, சத்தியத்தை கை கொள்ளும் போது உனக்கு இந்த காரியங்கள் ஏற்படுவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து, உன்னுடைய கடந்த நாட்களிலே நீ வெட்கப்பட்ட காரியங்கள் எதுவாயிருந்தாலும், அல்லது நீ இளமை காரிய காலங்களிலே நீ செய்த எந்த காரியங்களா இருந்தாலும் இன்றைக்கு நீ அதை மறந்து போவாய் என்று தேவன் சொல்லுகிறார். அதை மறந்து விட என்று தேவன் சொல்லுகிறார். உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். ஒரு விதவை, கணவன் இறந்து அங்கே கணவன் இல்லாமல் வாழுகிற ஒரு சூழ்நிலை போன்ற விதவை இருப்பை நீ அங்கே நினையாதிருப்பாயாம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்குமானால் அதை நீ நினையாதிருப்பாய், அதை நீ நினையாதிருப்பாய் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வருவதில்லை, அது கடந்து போவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். சகரியா 9:8 சொல்லுகிறது, சேனையானது புறப்படும் போது திரும்பி வரும் போதும் என் ஆலயம் காக்கும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன், இனி ஒடுக்குகிறவன் அவனிடத்தில் கடந்து வருவதில்லை, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருப்பேன். தேவன் இன்றைக்கு அருமையாக சொல்லுகிறார், ஒடுக்குகிறவன் உன்னிடத்திலே வருவதில்லையாம், அதை தேவன் தன் கண்களினாலே பார்த்து கொண்டிருப்பாராம். உன்னை ஒடுக்குறவர்களும் உன்னை அசட்டை பண்ணினவர்களும் உன் காலடியில் பணியும்படி தேவன் செய்வார். இன்றைய நாளிலும் தேவன் இந்த புதிய வருஷத்திலே கொடுத்த வாக்கு தத்தத்தின் பிரகாரம் அவர் சொல்லுகிறார். அங்கே பார்க்கிறோம், என் கண்களினாலே நான் அதை பார்த்து கொண்டிருப்பேன். தேவனுடைய கண் உங்களை அங்கே பாதுகாக்கிறதாக வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, அதனாலே நீங்கள் கலங்க தேவையில்லை. இந்த 2017 நீ இந்த வசனத்தை இறுக பிடித்து கொண்டு அனுதினமும் எழுதி வைத்து நீ செபித்து கொண்டு வா. வருஷ முடிவிலே நிச்சயமாய் நீ ஒரு சாட்சியை சொல்வதை எங்கள் காதுகள் கேட்கும். திரும்பவுமாய் யோசித்து பாருங்கள். அங்கே முதலாவது தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே. எந்த காரியத்தை குறித்து இந்த புதிய வருஷத்திலே நீ பயந்து கொண்டிருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. ஐயோ, இந்த காரியத்திலே எனக்கு வெட்கம் வந்துவிடுமோ, அல்லது இந்த காரியத்திலே எனக்கு அவமானம் நிந்தை வந்துவிடுமோ, அல்லது இந்த போராட்டம் பிரச்சனை வெளியே தெரியும் போது
நான் அவமானப்பட்டு அங்கே நின்று விடுவேனோ என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்தால் தேவன் சொல்லுகிறார், நீ வெட்கப்படவில்லை, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே அங்கே நீ இலச்சி அடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து விடு, உன் வாலிப நாட்களிலே நீ செய்த பாவங்களை நீ மறந்து விடு, இன்றைக்கு அதை தூரமாய் தூக்கி போடு, தேவன் மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார். இந்த புதிய வருஷத்திலே புதிய காரியங்களை செய்ய தேவன் அங்கே காலடி எடுத்து வைத்திருக்கிறார். உன் வீட்டை திறந்து கொடு, உன் வாசலை திறந்து கொடு, முதலாவது உன்னுடைய இருதயத்தை நீ அங்கே திறந்து கொடுத்து இந்த வசனங்களை பின்பற்றுவாயானால் தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். உன் விதவை இருப்பின் நிந்தியை நீ நினையாதிரு. ஒரு விதவை அங்கே பார்க்கிறோம், கணவனை இழந்து தனிமையிலே அங்கே வாழும்போது அவளுடைய வாழ்க்கை அங்கே ஒரு அங்கலாய்த்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த வாக்கு தத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால் தேவன் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து ஆசீர்வதிக்க ஆயத்தமாயிருக்கிறார். இந்த 2017 புதிய வருஷத்திலே தேவன் உங்களுக்கு மறுபடியுமாய் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. எந்த காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்தை குறித்து நீ வெட்கப்படுவேன் என்று, அவமானப்படுவேன் என்று, நிந்தைப்படுவேன் என்று யோசித்துக் கொண்டிருக்காயோ, மறுபடியும் தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இன்றைக்கும் இந்த புதிய வருஷத்திலே உங்களுக்காக நான் செபிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். பிரியமானவர்களே, என்னோடு கூட இந்த வாக்கு தத்தத்துக்காய் செபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்கள் வெக்கங்களை எல்லாம் தூரமாக்கி போட்டு நீங்கள் பயப்படாதபடிக்கு தேவன் செய்வார். ஒரு விசை கண்களை மூடி புதிய வருஷத்தில் புதிய ஆசீர்வாதங்களை நீங்கள் எழுதியிருப்பீர்களானால் அதன் மேலே கரங்களை வைத்து என்னோடு கூட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த 2017 நீர் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்பா, நீர் சொன்னீரே ஆண்டவரே, கொடுமை உனக்கு தூரமாகும், பயப்படாது என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த காரியத்திலே எனக்கு வெட்கம் வந்து விடுமோ ஆண்டவரே, இந்த காரியத்திலே நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு முன்பாக, இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக ஆவலோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன். இந்த 2017 இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ளே ஒரு புதிய அபிஷேகம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு புதிய தரிசனங்கள் உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நல்ல சொப்பனங்கள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்திலே பிள்ளைகளை நீர் உயர்த்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே கர்த்தாவே, தகப்பனே, இந்த பங்காளர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, ஜெப பங்காளர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியை தாங்குகிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன். வானத்து பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் நீர் அதை மறந்து விடுகிறதுக்கு அநீதியுள்ள தேவன் அல்லவே. அப்பா, இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. அப்பா, நூறத்தனையாய் ஆசீர்வதிங்க. தங்களுடைய இல்லாமையிலும் இயலாமையிலும் இந்த தொலைக்காட்சிக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவரே, கடந்த வருஷத்துல நீங்க ஆசீர்வதித்தீங்களே, இந்த புதிய வருஷத்திலும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா நான் செபிக்கிறேன். பிரிந்த குடும்பங்களுக்காய் செபிக்கிறேன். பிரிந்த குடும்பங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. பிரிந்து போன பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். குடும்பங்கள் அந்த பிள்ளைகளை திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நான் செபிக்கிறேன். கணவனை விட்டு மனைவியும், மனைவியை விட்டு கணவனும் பிரிந்து போயிருக்கிற குடும்பங்களுக்காய் நான் செபிக்கிறேன். பெற்றோரை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். பிள்ளைகளை இழந்திருக்கிற பெற்றோருக்காய் நான் செபிக்கிறேன். அது மாத்திரமல்ல அப்பா, என்னுடைய கற்பத்தின் கனி அடைக்கப்பட்டிருக்கிறதே, எனக்கு ஒரு குழந்தை உண்டாகாதா என்ற ஒரு ஏக்கத்தோடும் அங்கலாய்ப்போடும் ஆண்டவரே, இந்த இடத்தில் மனக்கிளசத்தோடு இருக்கிற பிள்ளைக்காய் நான் செபிக்கிறேன். அன்னால் செபித்தது போல ஒரு மனக்கிளசத்தோடு இருக்கிற இந்த சகோதரிக்காய் நான் செபிக்கிறேன். அவளுடைய கற்பத்தின் கனி திறக்கப்படுவதாக, அவளுடைய கற்பத்தின் கனி திறக்கப்படுவதாக. அடுத்த வருஷத்திலே அவளுடைய கரத்திலே ஒரு குழந்தையை காணும்படி நீர் செய்யும் ஆண்டவரே. இந்த செய்தி அவளுடைய இதயத்துக்குள்ளே கிரியை செய்யட்டும், அவளுடைய சிந்தைகளே கிரியை செய்யட்டும். அவளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தால் இந்த நாளிலே திறக்கப்படும்படியா நான் செபிக்கிறேன். எனக்கு வேலை இல்லையே, இந்த வருஷத்திலே காத்திருக்கிற பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலையை கட்டளையிடும். வேலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உயர்வை கட்டளையிடுங்கப்பா. அதே போல இந்த நாளிலும் கர்த்தாவே, தகப்பனே, திருமண காரியங்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். ஏற்ற வாழ்க்கை துணியை நீர் கொடுக்கும்படியா நான் செபிக்கிறேன். விவாக மஞ்சங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று கட்டளையிடுகிறேன். அதே போல தேசங்களுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேசங்களில் ஏற்படுகிற இயற்கை அழிவுகளிலே இருந்து இந்த வருஷத்திலே நீர் தேசங்களை காத்துக்கொள்ளும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன். வீடு வாசல்களை நீர் ஏற்படுத்தி கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வீடு வாசல்களை நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் ஐயா ஆண்டவரே. விதவைகளுக்காய் செபிக்கிறேன். கணவனை இழந்து மனைவியை இழந்து தனிமையிலே ஆண்டவரே டிப்ரெஷன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர்
குழப்பத்தை செய்யும் ஐயா. படிக்க முடியாமல் படிக்கிற சிந்தனைகளை குழப்புகிற பொல்லாத ஆவிகளை நான் இப்பொழுது கடிந்து ஜெபித்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, ஞானத்தை அருளுகிறவர் நீங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு அனாதி ஞானத்தை நீர் கொட்டுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே, படுக்கையிலே படுத்திருக்கிற இந்த புதிய வருஷத்தில் எழும்ப முடியாமல் வியாதி படுக்கையில இருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய வியாதி படுக்கை மாறட்டும் ஆண்டவரே. நாலு சுவருக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தா, ஒரு உற்சாகத்தின் ஆவியினாலே இந்த பிள்ளைகளை தாங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குற்றங்களும் குறைகளும் ஆண்டவரே, மற்ற மேல்களை வீணான பழிகளும் சுமத்தப்பட்டு ஆண்டவரே அமவமான மூலையிலே உட்கார்ந்திருக்கிற பிள்ளைக்காய் நான் செபிக்கிறேன். அந்த பிள்ளையுடைய இலட்சை ஆண்டவரே, அந்த பிள்ளையுடைய துக்கம் ஆண்டவரே இப்பொழுதே நீங்கி போகட்டும். பெயர்களை ஆண்டவரே கெடுத்தவர்களை ஆண்டவரே நான் கெடுப்பேன் என்று சொன்னீங்களே, இந்த நாட்களிலே பெயர்கள் கெடுக்கப்பட்டு மூலையிலே முடங்கி போயிருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன். அவருடைய பெயர்களை நீர் இந்த வருஷத்திலே பெருமைப்படுத்தும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆசீர்வாதத்தை நன்மையையும் ஜீவனையும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கட்டளையிடும்படியா நான் செபிக்கிறேன். இந்த புதிய வருஷம் ஒரு புதிய ஆசீர்வாதம், புதிய சந்தோஷம், மன மகிழ்ச்சி, ஆரோக்கியம் ஆண்டவரே, சமாதானம், சந்தோஷம் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே நான் கட்டளை விட்டு விடுகிறேன் ஆண்டவரே, கட்டவிழ்த்து விடுகிறேன் ஆண்டவரே. நீர் சொன்னீரே, எவர்களை நீ ஆசீர்வதிக்கிறியோ நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனே, உம்முடைய ஊழியத்தை நீர் கொடுத்த ஊழியக்காரிக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இந்த பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நூறத்தனையாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிற இந்த பிள்ளைகளை நீர் நூறத்தனையாய் ஆசீர்வதித்து நீதி செய்யும்படியாய் நான் செபிக்கிறேன் ஐயா. விசேஷமாய் இந்த மை ஜீசஸ் தொலைக்காட்சிக்காய் நான் ஜெபிக்கிறேன். இந்த தொலைக்காட்சியானது தன்னுடைய தரிசனத்தோடு ஆண்டவரே உம்முடைய வருகை வரை கடந்து போக இந்த புதிய வருஷத்திலே புதிய காட்சியுடாய் கடந்து போகட்டும் ஐயா. யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சிக்கு பொருத்தனை செய்தார்களோ அந்த பிள்ளைகள் திரும்பவுமாய் கொடுக்கத்தக்கதாய் ஆசீர்வதியும், திரும்பவுமாய் ஜெபப்பாட்டர்களாய் சேர நீர் ஆசீர்வதியும், எந்த பிள்ளைகளும் மனம் பின்மாற்றத்திலே போகாதபடி திரும்ப நீர் அந்த பிள்ளைகளை கட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே, கர்த்தாவே, எங்கெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய காதுகள் திறக்கப்படட்டும், மந்த நாவுகள் திறக்கப்படட்டும், வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே பரிசுத்தரே, இந்த வேளையில் அந்த நாக்குகள் ஆண்டவரே பேசட்டும் ஆண்டவரே, வார்த்தைகள் சொல்லட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, செவிட்டு காதுகளுக்காய் ஜெபிக்கிறேன், காதுகள் திறக்கப்படட்டும். குருட்டு கண்களுக்காய் ஜெபிக்கிறேன், கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று வாக்கு பண்ணினேன். நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி இந்த பிள்ளைகளுக்காய் நான் ஜெபித்திருக்கிறேன். இத்தனை ஜெபங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டி நீர் பதில் கொடுத்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும், ஆசீர்வாதமாயிருக்கட்டும், நன்மையும் கிருபையுமே இந்த பிள்ளைகளை பின்தொடரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இந்த புதிய வருஷத்திலே தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த புதிய வாக்கு தத்தத்தோடு உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். மற்றும் ஒரு துளி மெசேஜில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.